இந்த படம் பற்றி எல்லாருமே சொல்லுவாங்க, அதனால நான் எதுவும் அதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மாரி வந்து டெக்னிக்கலாக முன்னே இருந்ததை விட ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்காருன்றது தெரியுது இந்த படத்தில். அவர் பெரிய லீப் இருக்கு இந்த படத்தில். அவர் வேர்ல்ட் பில்டிங்கில் மாரியும் ஒரு வேர்ல்ட் பில்டர் தான். அவர் படத்தில் மனிதர்கள் மட்டும் இல்லை, மிருகங்கள், பூச்சிகள், பறவைகள் எல்லாமே அந்த உலகத்தில் ஒரு பார்ட்னு காட்டக்கூடிய ஒரு இயக்குனர் அவர். அப்புறம் பெரிய இயக்குனர்கள், மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பார்ட்டில் தன் கதையை வந்து ஒரு படமாக எடுப்பாங்க. அப்படி மாரி வந்து இந்த படத்தில் அவருக்கு நடந்த அனுபவங்களை அவர் வந்து சட்டை உரித்து அவர் வந்து காமிச்சிருக்கிறாரு. அது எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் அவருக்கு என்னெல்லாம் நடந்ததோ அதை அவருடைய சின்ன சின்ன புனைவுகளோடு காமிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த படம், இந்த படத்தை பற்றி நாங்கள் எல்லாரும் சொல்லலாம், ஆனால் எப்படி சொல்கிறது, ஒரு தாஜ்மஹாலை பற்றி நம்ம 1000 பேர் 1000 விதமாக சொல்கிறத கேட்டாலும் நாம் போய் நேரில் பார்க்கும்பொழுது இருக்கிற அனுபவம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அனுபவம் தான் ரொம்ப முக்கியம். அந்த அனுபவத்தை சொற்களால், விமர்சனங்களால் அல்லது எங்களை போன்ற சக இயக்குநர்களால் கடத்த முடியாது. அதனால் அந்த அனுபவத்தை நீங்கள்லாம் தியேட்டரில் போய் பார்த்து உங்களுக்கு பிடிக்குது பிடிக்காதுங்கிறது எல்லாமே ஒரு பர்சனல் ஒப்பீனியன் தான். ஒரே மாவில் சுடுற இட்லியை சில பேருக்கு பிடிக்காது, தோசையை பிடிக்கும், அந்த மாதிரி விருப்பு விருப்பங்களை உங்களோட தான் இருக்கட்டும். அதனால் இதை தியேட்டரில் போய் அனுபவிச்சு பாருங்கள் அப்படின்றது தான் என்னுடைய ரிக்வெஸ்ட்டாக இருக்குது. இந்த ஜென்ரேஷனோட ஒரு முக்கியமான ஃபிலிம் மேக்கரோட ஒரு முக்கியமான ஒரு ஃபிலிம். யூஸ்வலாக எல்லா படமும் எல்லா ஃபிலிம் மேக்கருக்கும் ஒரு பர்சனலான ஒரு பர்சனலான ஒரு ஜேர்னி. எல்லா ஃபிலிம் மேக்கருக்கும் எல்லா ஃபிலிம்ஸும் ஒரு பர்சனலான ஜேர்னி. இது வந்து மாரியோட சைல்டுஹுட். நான் ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது எனக்கு தெரியல, படம் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து அவர் அவரோட சைல்டுஹுட்ன்னு சொன்னார். எனக்கு அது வந்து ஒரு ஃபிலிம் மேக்கராக அது இன்னும் பர்சனலான ஒரு ஜேர்னியாக தோணுச்சு. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஒரு மாரியோட பெஸ்ட் ஃபிலிம் யெட். மாரியோட ஸ்கில் ஆக்சுவலி படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. கழுத்து வலி காமிச்சிருச்சு. அப்போது படம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு மாரி அண்ட் மற்ற டைரக்டர்ஸோடு பேசிட்டு இருக்கும்போது கூட தெரியல, திரும்பி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் இங்கே வலிக்குது. அது மாரி பண்ண வேலை தான் அது. அது வந்து ஸ்லோவாக பசங்களை வச்சு ஜாலியாக போயிட்டுருக்கிற படம். அவர் சின்ன பசங்க அவங்களோட வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன சேட்டைகள் அது மாதிரி வச்சு 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 அப்புறமா அந்த சுமையை நம்ம தலை மேலே தூக்கி வச்சுட்டாரு. அது வந்து எண்டில் தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நைட்டு தூங்க முடியல. திஸ் ஐ திங்க் இஸ் த கிரேட்டஸ்ட் ஸ்கில் ஆஃப் அ டைரக்டர். நம்ம இன்டெலெக்சுவலாக நம்ம கதையை பற்றி பேசுறதுக்கு பதிலாக விசுவலாக ஃபீல் பண்ண வச்சுட்டாரு. ஸோ தேங்க்யூ மாரி, தேங்க்யூ ஃபார் திஸ் ஃபில்ம். ஒரு அருமையான படிப்பு, அது எல்லாரும் சொல்ல போகிறாங்க. ஸோ ஐ ஆல்சோ கீப் இட் ஷார்ட். என்னென்னா வந்துட்டு மாரி அந்த படிப்பை தாண்டி அவர் பெரிய இன்ஸ்பிரேஷன். லைக் இப்போது இந்த மாதிரி பசங்க வந்துட்டு அவர் இதை தூக்கிட்டு போகிற பசங்க இது மாதிரி பல பேர் வந்துட்டு இவரை பார்த்து இவர் லைஃப்பே ஒரு இன்ஸ்பிரேஷன். நம்மளும் இந்த மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் ஆலான்ட் அது ஒரு ஹோப் இருக்குல்ல, அவர் சொன்னார்ல அந்த ரெண்டு பசங்க பற்றி, அது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். அண்ட் இப்படி ஒரு அற்புதமான படிப்பை வந்துட்டு திலீப் மாஸ்டரும் வந்துட்டு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி நிறையா அவர் சொன்னார், இது மாதிரி நிறைய கதைகள் இருக்குது, அடிக்கடி உங்கள் லைஃப்லேருந்து அப்பப்போ ஒரு சாப்டர் கொடுங்க. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஆடியன்ஸ் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான், டெஃபினட்டாக போய் தியேட்டரில் பாருங்கள். யூ நீட் டு என்கரேஜ் திஸ் சினிமா கமிங் டு த தியேட்டர்ஸ். ஸோ ப்ளீஸ் எல்லாரும் 23rd அன்னைக்கு, 23rd இஸ் அ பிக் டே, ஸோ 23rd அன்னைக்கு போய் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. அண்ட் பார்த்துட்டு திருப்பியும் பார்க்கலாம், அதனால திருப்பியும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார்லையும் அதுக்கப்புறம் பார்க்கலாம். எளிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதராஜா, சில நேரம் இந்த சினிமா துறையில் வந்து விட்டோமே என்று நினைப்பது உண்டு. ஆனால் இந்த சினிமா துறைக்கு வந்தது எவ்வளவு பெரிய புண்ணியம் என்பது சில படங்களை பார்க்கும்போது தெரியும். எனக்கு நீண்ட நாட்களுக்கு ஒரு சின்ன போகாமே சதீஷ் எதிரே, ஷம்பனர், ஒரு மராட்டி ஃபிலிம், இந்தியாவிலே தமிழர்களுக்கு தகுதி இல்லையான்னு நான் யோசிப்பேன். பட் இவர்களெல்லாம் மிஞ்சுகின்ற அளவுக்கு என் மாறி செல்ற என் நண்பன் அற்புதமாகவும் படம் பண்ணியிருக்கான். படம் பார்க்கும்போது கண்டு கருது, ஏன்னா கதையை பார்த்து கதையினுடைய ஓட்டத்தை பார்த்து கண்ணி விழுவுகிறது. இவனுடைய செயல்கதை இந்த படம் முழுவதும் பார்க்கு. லைஃப், வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை பரிணாமமாக நமக்கு வரும்போது கண் கலங்கிடான்.
அப்படித்தான் இந்த படத்தில் பல இடங்களில் நான் கண்டிக்கிறேன். பெரிய டேரக்டர் மாதிரி சொல்லுவார், நம்ம கிடைச்சது எப்படி பொக்கிஷம். ஏன்னா முதலாளிக்காரன் பிரமாமம் பேசணும், மராட்டிக்காரன் பேசணும், இனிமே மாறி செல்வார் அதை பற்றி தான் பேசுகிறோம். இனிய துணை கண்டத்தில் எவ்வளவு படங்கள் வந்திருக்கிறது, வாழ்க்கையை சொல்லியிருக்கிறார்கள். மாறி இந்த வருடம் மிகச்சிறந்த விருதை வாங்குவோம் என்று ஒரு பலமான நம்பிக்கை எனக்கு. நடிச்சு போன போனேன், The people who are acting in this film, I think he chose the people, you took the people from the earth. யானும் யாருமே நடிச்ச மாதிரி தெரியல, அந்த லீடு வாழ்ந்திருக்கிறாள். ரெண்டாவது கலைஞனாக நான் சில இடங்களுக்கு மனங்கள் செஞ்சுருக்கேன். பேக்ட்ராப் முதல் கொண்டு நான் இப்போ சின்ன தெருக்கல்யாணி போய் விளையாட கொண்டு விளையாடி அது விளையாடி என் தெரு எனக்கு நல்லா தெரியும். எங்கள் மக்களுடைய வாழ்க்கை எனக்கு தெரியும், என்ன சின்ன வயசு அதை வச்சு தான் ரெண்டு கிராம படம் பண்ணேன். ஆனால் மாறி அச்சு பிரசங்கப்படுத்த ஒரு மண் செட்டி கூட இயல்பாக என் அடிக்குது. என்ன பண்ணுறது, இரேட்சலோ மாறி நீ இல்லாமல் போயிட்ட, என்ன கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்டு தின் தேட தரலாம். பட் உங்களுக்கு நல்ல கலைஞன் தமிழ்நாடு கிடைத்த மிக எல்லாருக்கும் போனாங்க. பதினாறுலே முதல் படி ஏராளத்தை சொன்னேன், ஆடுபாடு சொன்னேன், அதை சொன்னேன், இதை சொன்னேன். அப்படி ட்ராவல் பண்ணியிருந்தா மாறி லவுன் டீயர்ஸுக்கு அதை சொல்லிடணும். லவுன் டீயர்ஸ் அந்த மூஞ்சி இழக்கணுங்க, ஒப்பனை இல்லாத மூஞ்சி, தெருக்கள் சுத்தம் இல்லாத தெருக்கள். முடிவான இவனை போன்ற இயக்குநர்கள் வர வேண்டும். மாறி செல்வாவதற்கு பெரிய விருதுகள் மூலமாக கிடைக்கும் என்கிறது என்னுடைய பலமான நம்பிக்கை. ரெண்டாவது அவன் வாழ்ந்த வாழ்க்கை மாதிரி தெரியுது. பிறகு எங்கள் அம்மாவோட எங்கள் அப்பாவோட ஊரில் சோத்துக்கு இதெல்லாம் கஷ்டப்படுவோம் விவசாயி. இவன் வாழ்ந்த வாழ்க்கை அந்த பையன் மூலமாக சொல்லிட்டான். இந்த சூழ்நிலை இருக்கு, ஐயோ நான் எல்லாம் நேரம் பண்ணியிருக்கேன், வீட்டில் சண்டை உண்டு போட்டு நேரம் போவேன், நம்ம எல்லாம் செட்டிட்டு சூத்தெல்லாம் கொடுத்துருவேன். வாழ்க்கையில் என்ன வாழ்ந்திருக்கான் மாறி. சினிமா படம் எடுப்பது வேறு, தான் வாழ்ந்த வாழ்க்கை ரெப்ரசன்ட் பண்ணுறது வேறு. அதில் இவன் ஜெயிச்சிட்டான். நல்லவேளை இப்படி ஒரு டேரக்டர் நான் நேசமோடு பழகியிருக்கேன். என் ப்ரௌடு மை செல்ஃப். எவ்வளோ பேர் இருக்காங்க கன்னடத்தில், நிறைய பேர் வந்தாங்க. என்ன தமிழில் இருப்பதே இப்படி பீப்புள் வர்றது வந்துட்டான் மாறி. எங்கள் ஒரு மாறி செல்வராஜ் இருக்கிறான், மாறுதட்சி சொல்லிக் கொள்ளணும். அவங்க அப்பா அம்மா எனக்கு தெரியுது, அவனுக்கு தெரியுது, வாழ்ந்த சூழல் தெரியுது, குடி செய்ய எனக்கு தெரியுது. உண்மையே 20-30 வருஷம் நான் பழகின மாதிரி அந்த ஊர் எல்லாம் எனக்கு தெரியுது. மாறி கிரேட், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. உனக்கு இடையே இதில் பணம் வருவோ இல்லையோ, உனக்கு விருதுகள் கட்டாயமாக கிடைக்கும். என்னுடைய வாழ்ந்த வாழ்த்துக்கள் உன்னை ஒரு நண்பனாய் கிடைத்ததற்கு பெருமைப்படுகிறேன். நன்றி.